சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் விசாரணைக்கென்று அழைத்துச் செல்லப்பட்ட போது தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஆகாஷ் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தினார். காவல்துறையினரால் போக்கிரி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஆகாஷ் என்ற இளைஞரை கடந்த 21ஆம் தேதி விசாரணைக்காக ஓட்டேரி காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். அங்கு விசாரணை என்ற பெயரில் அவரை விடிய விடிய காவலர்கள் அடித்து உதைத்ததாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மயங்கிய நிலையில் இருந்த ஆகாஷை குடும்பத்தினர் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காவலர்கள் தாக்கியதாலேயே ஆகாஷ் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அதனால்தான் அவர் உயிரிழந்தாரா என துறை ரீதியிலான விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறை உயரதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி லட்சுமி தலைமையில் விசாரணையை மேற்கொண்டு உடற்கூற்றாய்வும் நடைபெற்றது. உடற்கூற்றாய்வு முழுவதும் பதிவு செய்யப்படுகிறது. உடற்கூற்றாய்வு முழுவதுமாக முடிவடைந்து அது குறித்த அறிக்கை வந்த பிறகு ஆகாஷின் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.